ரொம்ப 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 சிம்பிள். கலிமதானி ஹஃபீஃபதானி அலல் லிஸானி ஸகீலதானி ஃபில் மீசானி வஹபீபதானி இலர் ரஹ்மானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுகை மோனையோடு ஏற்ற இறக்கத்தோடு அழகிய வாக்கிய அமைப்பில் அற்புதமான வாசகங்கள் கொண்ட ஒரு திக்ரைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதே இரு வார்த்தைகள் இருக்கிறது, நாவிற்கு இலகுவானது, மறுமையின் எடைத்தட்டிற்கு கனமானது, அளவற்ற அருளாளனாகிய அந்த ரஹ்மானிற்கு மிகவும் விருப்பத்திற்குரியது, நேசத்திற்குரியது. அதுதான் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அதீம், சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அதீம். இதை நம்ம எண்ணிக்கையில் அடங்காமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்திரும். இப்போ அது உண்மையிலே மஷா திக்ருங்கிறது, அது அது ஒரு ஃபீலிங், அது ஒரு உணர்வு. அந்த திக்ரிலேயே யார் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக திக்ருங்கிறது ஒரு ஃபீலிங்கு, அந்த உணர்வில் நம்ம உள்ளே போகணுங்கிறதுனால நம்ம இந்த தரிக்கா கோஷ்டி முரீது கோஷ்டிகள் மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அதெல்லாம் ஜஹில், அது அறியாமை, அது தலாலத், அது வழிகேடு. நம்ம இது அப்படி இல்லை. அகிலு சுன்னாவல் ஜமாத்தின் அடிப்படையில், ஆதாரபூர்வமான அடிப்படையில், அகிலத்தினருக்குடைய அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில அதை சஹாபாக்கள் செயல்படுத்தினாங்களே, அந்த முறையில நம்ம சொல்லக்கூடிய திக்ருகள். சரிதானா? இது இதுதான் உண்மையான ஆன்மீகம், இதுதான் உண்மையான சாத்வீகம், இதுதான் உண்மையான எல்லா மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். மற்றவர்கள் ஹுராஃபத்துகளில் இருந்து கொண்டு, தரிக்காக்களிலே இருந்து கொண்டு, தர்கா வழிபாட்டிலே இருந்து கொண்டு, ஆதாரம் இல்லாத திக்ருகளை எல்லாம் வேறு வேறு மாதிரியான ஸ்டைல்களில் சொல்வது, இருட்டு திக்ருல சொல்றது, இருட்டு திக்ர் என்று சொல்வது, இன்னென்ன பேர்களிலே சொல்லக்கூடிய திக்ருகள், அதெல்லாம் திக்ர் அல்ல. அதெல்லாம் அல்லாஹ்வை நினைப்பதல்ல, அது அல்லாஹ்வை கேலி செய்யக்கூடிய விதம் அல்ல. அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இங்கே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையில் வழிகாட்டினாங்களோ அப்படி சொன்னோம். சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி, அல்லாஹுவே அல்லாஹுவே தூய்மையானவன், அவன் புகழுக்குரியவன், சுப்ஹான் அல்லாஹில் அதீம், மகத்துவமும் கண்ணியமும் மிக்க அல்லாஹ், மாட்சிமைக்குரிய அந்த அல்லாஹ், மிக ஆற்றல் கொண்ட அந்த அல்லாஹ், தூய்மையானவன் என்கிற கருத்தில் அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த திக்ரை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்து மறுமையின் எடைத்தட்டு ஏறிக்கொண்டே இருக்கிற, மறுமையின் எடைத்தட்டை கணக்க செய்வதுதான் அழியாத சொத்து. உலகத்தில் எவைகளையெல்லாம் நாம் சொத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது இறைவனுடைய ஓப்பை தராவிட்டால் அது வெறும் வெத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான சொத்து என்பது மறுமையின் இடைத்தட்டை கணக்க செய்வது. அதனாலதான் நம்ம வந்து நம்முடைய மனைவி மக்களுக்கு உண்டான நலன்களே செய்வதாக இருந்தாலும் அதிலே நம்ம அல்லாஹ்வுடைய நினைப்பை மனதில் கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்களா இல்லையா, நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் நன்மை இருக்கிறது, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை ஊட்டி விடுவதிலும் நன்மை இருக்கிறதுங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக மனைவி இடத்திலே நெருங்குகிற போது அவனுக்கு அதிலும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹி தெளிவாக சொன்னாங்க, அதே இச்சை அவன் ஹராமாக தீர்க்க முடியும் அல்லவா. அப்போ ஹராமில் இருந்து விடுபட்டு விலகி நின்று ஹலாலின் வழியில், அல்லாஹ் அனுமதித்த வழியில் அவனுடைய சொந்த தேவைகளை அவன் நிறைவேற்றுகிற போது அதுவும் ஆன்மீகத்தில் ஒரு அங்கம் என்கிற கருத்திலே ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, அந்த மாதிரி என்ன செய்யணும், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.